ஏறி மண்டல வாசலை மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா என்றொரு காலம் இயங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதில் ஒன்று யான் பாரத மாதாவின் திருப்பாதம் போற்றி இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நிலவில் சந்திராயன் மூன்று கால் பதித்தது தடம் பதித்தது இதன் விளைவாக இந்தியாவினுடைய அறிவு திறன் விண்வெளி ஆராய்ச்சி திறன் உலகெங்கும் பார்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு உலக நாடுகளால் பாராட்டப்படுகின்றது இவற்றிற்கெல்லாம் நூற்றி கோடி மக்களுடைய அன்பையும் இன்றைக்கு இஸ்ரோ பெற்றுள்ளது சந்திராயன் மூன்று வெற்றிகரமாக நிலைநிறுத்திய இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு அமைப்பிற்கு உலகெங்கும் இருக்கின்ற அனைவருமே பாராட்டுகளை தெரிவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அத்தகைய சூழலில் நிலவில் நாம் கால் தடம் படிப்பதற்கு எத்தனை எத்துணை ஆய்வுகள் எத்தனை தோல்விகள் சந்தித்திருப்போம் அவற்றையெல்லாம் இன்றைக்கு மெய்வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கேற்ப இன்றைக்கு நம்முடைய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து சந்திராயன் மூன்றினை நிலவிலே அங்கே தடம் புதிக்க வைத்திருக்கின்றார்கள் அதிலிருந்து ரோவர் விண்கலம் தரையிறங்கி தன்னுடைய ஆய்வினை நிகழ்த்துகின்றது அருமை நண்பர்களே இதன் மூலம் நமக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் உலகளவில் இந்தியாவினுடைய அறிவுத்திறன் கெளரவம் மறுபடியும் ஒரு படி மேலே உயர்ந்து நிற்கின்றது இதனால் இந்திய மாணவர்கள் அயல்நாட்டிற்கு கல்வி கற்க சென்றால் அவர்களுக்கு உடனடியாக அனுமதி கிடைக்கும் உலக நாடுகள் இந்தியாவுடைய அறிவுத்திறனை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கின்றது இந்தியாவில் உற்பத்தியாகின்ற பொருட்களெல்லாம் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செல்கின்ற போது அவர்கள் நிலவிலே தடம் பதித்த நாடு இந்தியா அவருடைய பொருட்களெல்லாம் தரமாகத்தான் இருக்கும் என்று உலக நாடுகளிலே நம்முடைய இந்திய பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்தியர்களை பற்றிய உலகளாவிய கண்ணோட்டத்தில் நம்மை பற்றிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்கின்றது ரஷ்யா அமெரிக்கா சீனா முதலிய நாடுகளுக்குப் பிறகு நான்காவது நாடாக இன்றைக்கு உலக அரங்கிலே இந்தியா இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றது இதன் மூலம் நான் வெளிநாட்டில் இருக்கின்ற இந்திய வம்சாவளி அறிவியல் வல்லுநர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்தியா சாதிக்கக்கூடிய ஒரு சூழலிலே உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அறிவு அயல் அயல்நாட்டிலே பணிகாற்றுகின்ற அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களே நீங்கள் மீண்டும் தாயகத்திற்கு வரவேண்டும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய விண்வெளி மையத்திலேயும் பல மற்றும் பல துறைகளிலும் நீங்கள் இணைந்து இந்தியாவை மீண்டும் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக உருவாக்க வேண்டும் உலக அரங்கில் மீண்டும் பாரதத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்கு நீங்களெல்லாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்திராயன் மூன்று மூலமாக நாம் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலான இந்திய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு காலகட்டத்தில் உலக அரங்கிலே இந்தியா பல்வேறு நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து உலக வல்லரசுகளே முதன்மையாக திகழ்ந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வாஸ்கோடாவா இந்தியாவுக்கு கடல் வழி பயணத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பல்வேறு நாடுகளுக்கு நாம் மிளகு அகில் சந்தனம் போன்ற பொருட்களையெல்லாம் நாம் ஏற்றுமதி செய்து வந்திருக்கின்றோம் அதிலும் பண்டைய தமிழர்களுடைய வாணிபம் மிகவும் நுட்பமானது அவர்கள் பலமுறை கடல் கொள்ளைகளுக்கு ஆளான போது ராஜேந்திரன் ராஜராஜ சோழன் எல்லாம் கடற்படை நடத்தி அந்த வணிகர்களுக்கு பாதுகாவலாக கடற்கொள்ளைகளை தடுத்து கம்போடியா வியட்நாம் வரை சீனா வரை கடலில் யுத்தம் நடத்தி வணிகத்தை பேணி பேணி வணிகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடிகோடி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் நாம் விண்வெளி பொருளாதாரத்திலையும் விண்வெளி பற்றி ஆராய்ச்சியிலையும் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவது போன்ற பல நிலைகளிலே இந்தியா மிகப்பெரிய ஒரு விண்வெளி பொருளாதார தன்னிறைவை எட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே உலக மக்கள் தொகையில் பெரும்பகுதி கொண்ட இந்தியாவில் இருக்கின்ற இளம் வயதில் இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் நீங்களெல்லாம் இந்த சந்திராயன் மூன்று வெற்றியை கொண்டாட வேண்டும் நீங்கள் பல்வேறு துறைகளில் படித்து கொண்டிருப்பீர்கள் அல்லது படித்து மு முடித்திருப்பீர்கள் நீங்கள் உங்கள் துறை சார்ந்த பகுதியில் உயர்ந்த நிலை ஆராய்ச்சியை ஆராய்ச்சியையும் கண்ணோட்டத்தோடு நீங்கள் செயலாற்றினால் புத்தாக்கத்தோடு பல புதிய தொழில்நுட்பங்களை உலக அரங்கிலே நிச்சயம் உங்களால் உருவாக்க முடியும் ஆகவே உங்களுடைய அறிவுத்திறனை புதுமையாகவும் புத்தாக்கத்தோடும் கொண்டு வந்தீர்களானால் நிச்சயமாக சந்திராயன் மூன்று எப்படி உலகெங்கும் இன்றைக்கு போற்றப்படுகிறது இதன் மூலம் இந்தியாவின் பெருமை போற்றப்படுகிறது காக்கப்படுகிறது ஆகவே உலகளாவிய வர்த்தகத்திலே நாம் மீண்டும் கால் கால்பதிப்பதற்கு அனைத்து துறைகளிலும் முதன்மை படைவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களும் நேற்று படித்த மாணவர்களும் இன்றை சாதித்து கொண்டிருக்கின்ற அறிவியல் வல்லுநர்களும் பொருளாதார வல்லுநர்களும் அரசியல்வாதிகளும் இவற்றையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்தியாவை அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எடுத்து செல்வோம் ஏழைகளுக்கு எளிமையான வசதிகளெல்லாம் செய்து கொடுப்பதற்காக இந்த தொழில்நுட்பமெல்லாம் எதிர்காலத்தில் பயன்பட வேண்டும் என்ற நோக்கோடு இந்த காணொலியை உங்களிடத்திலே பதிவு செய்கின்றோம் சந்திராயன் மூன்று வெற்றிக்காக பணியாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் அரசுக்கும் இந்த சந்திராய திட்டத்துக்கு பெருந்தொகை செலவானது அதற்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் கொடுத்த வரிப்பணம்தான் முக்கிய காரணம் ஆகவே அந்த வரிப்பணைத்து கொண்டு சிறப்பாக இந்த செயலெல்லாம் நடைபெற்றது என்பதையெல்லாம் மனிதல்லே உறுதி செய்து கொண்டு கொண்டு நாம் தொடர்ந்து இந்தியாவை உலக அரங்கில் ஒளிர ஒளிரச் செய்வதற்கும் முன்னேற்றப் பாதையில் எடுத்துச் செல்வதற்கும் நாம் நம் கடமையை முதன்மையாக செய்வோம் தனிமனித முன்னேற்றம் தனிமனித ஒழுக்கம் படிப்பில் கவனம் செலுத்துதல் இவற்றையெல்லாம் நாம் செல்கின்ற போது தன்மனித பொருளாதார வளர்ச்சியும் இந்த சமுதாய பொருளாதார வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது தேசிய வளர்ச்சியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த இந்திய தேசிய வளர்ச்சி என்பது உலகத்துடைய வளர்ச்சியினுடைய பெரும்பகுதியாக இருக்கும் என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சந்திராயனுடைய வெற்றி போற்றக்கூடிய ஒன்று வணங்கக்கூடிய ஒன்று மீண்டும் சாதிப்போம் நன்றி வணக்கம்